நாடு தமிழ்ச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஜாமுன். வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க செய்முறையை பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 100 கிராம் பொரியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டுடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம இதை பவுடர் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பொரி பவுடரை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கப்பில் பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்தா போதும். இதை நல்லா கலந்து விடலாம். ஒரு கப் நெய் ஹீட் பண்ணி அதில் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, மாவு நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி வேணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நம்ம உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த ட்ரை ஜாமுக்கு தேவையான சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் சுகர் நல்லா பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விடலாம் கட்டி இல்லாமல். ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, அதில் நம்ம உருட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டு எடுத்துடலாம். ஒவ்வொன்றா போடணும்.
இது பொரி வந்து நமக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்கும். அதனால உடையாம பார்த்துக்கணும். இப்ப பாருங்க நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்ப எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் நம்ம பொரித்து எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் நம்ம சக்கரை பாகோடு ஆட் பண்ணியாச்சு. நமக்கு ட்ரையாக தான் வேணும். இப்போ பாருங்கள் நம்ம சக்கரை பாகில் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம எடுத்துருக்கோம். எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ட்ரை ஜாமுன் நம்ம கடையில் வாங்கின டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். சேம் பூரி எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணிக்கினா இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள். சூப்பரான ட்ரை ஜாமுன் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். சிம்பிளாக ஒரு பொரியை வச்சு இப்படி ஒரு ஸ்வீட்டாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.